வெல்கம் டு டாக்கர்ஸ் ரிவ்யூ இன் தமிழ். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து ஓகே பண்ணிட்டா போதும். நம்ம சிஆர்டிக்காக சேனல் அப்புறம் வீடியோக்கள் உடனுக்குடன் இமெயில் நோட்டிபிகேஷன் தரும். சரி, வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம். சோ, இன்றைய நாள் April 1, உலக முட்டாள்கள் தினம். இன்றைய தினத்துல புத்திசாலித்தனமா பட்டாசுகளை வாங்குறது எப்படி என்ற தகவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ, இந்த தகவல் முதல் முறையா வந்து பட்டாசு பண்டு குடிக்கிறவங்க, இல்ல சீசன் பட்டாசு கடை போடுறவங்க, நேரடியா சிவகாசி போயிட்டு பட்டாசு வாங்கணும்ன்ற ஐடியாவில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோ முழுமையா பாருங்க, நிச்சயமா வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பட்டாசு வாங்குறதுல ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராண்டட் கிராக்கர்ஸா பார்த்து வாங்குவாங்க. சோ, அவங்க அந்த பிராண்டில் தான் வந்து கிராக்கர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இன்னொரு கேட்டகரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள். ஆஃபர்ஸ் எங்க வந்து அதிகமான ஆஃபர் கொடுக்குறாங்க, 90% இல்ல 99.5% ஆஃபர் கொடுக்குற ஷாப்பா பார்த்து ஆர்டர் கொடுப்பாங்க. ஆனா ஆக்சுவலா வந்து அது ஆஃபர் வந்து கரெக்டான ஆஃபரா அப்படின்னா அது வந்து நீங்க அந்த பிரைஸ பாக்குறப்பயே வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். பொதுவா வந்து ஆஃபர் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு பிரைஸ் எம்ஆர்பி ரேட் இருக்கும், அதை வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்னு சொல்லி ஒரு ரேட் கொடுப்பாங்க. ஆனா பட்டாசுகளை பொறுத்த வரைக்கும் எம்ஆர்பி ரேட் அப்படின்றது வேற லெவல். சோ, எம்ஆர்பி ரேட்ல இருந்து ஆஃபர் கொடுத்தா அதனுடைய பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சாலே போதும், எது வந்து புத்திசாலித்தனமான செயல் அப்படின்றத வந்து நீங்களே வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஆஃபர்ஸ் பார்த்து வாங்குறவங்க சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிராண்டட்ல வந்து ரொம்ப விலை அதிகமா இருக்கு, நாங்க வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சோ, எல்லா பிராண்ட் கிராக்கர்ஸுமே வந்து ரேட் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் பிராண்ட்ல வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ல பெஸ்ட் ரேட்ல வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து கிராக்கர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சோ, முன்னமெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல கிராக்கர்ஸ் பர்ச்சேஸ் பண்ற ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து இல்ல. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லயே வந்து நீங்க கிராக்கர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணலாம். அதே போல வந்து டெஸ்டிங் போஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் வந்து நிறையவே வந்து யூடியூப்லயே வந்து இருக்கு. சோ, அந்த வீடியோக்குள்ள எல்லாம் வந்து நீங்க பாத்துட்டு பெஸ்டான கிராக்கர்ஸ வந்து பெஸ்டான ரேட்ல வந்து வாங்குறது வந்து நல்லது. கிராக்கர்ஸ பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சீப்பான ரேட்ல வந்து நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து புத்திசாலியா அப்படின்னா கண்டிப்பா வந்து புத்திசாலி இல்லைங்க, உங்களை விட ஒரு முட்டாள் இல்ல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு தரமான பொருளை குறைவான விலையில வாங்கினீங்க அப்படின்னா புத்திசாலி. ஆனா நீங்க வாங்குற பொருளே வந்து தரம் இல்லாத பொருள், அதை வந்து நீங்க ஒரு ஆஃபர் பிரைஸ்ல வந்து வாங்குறது அப்படின்றது வேஸ்ட் தானே. நீங்க என்ன சொல்றது, ஒரு 10,000 நிறைய கிராக்கர்ஸ் வாங்கி அது வெடிக்காம போறதுக்கும், ஒரு 5,000 நல்ல கிராக்கர்ஸா வாங்கி சேஃபா கிராக்கர்ஸ் வந்து நீங்க வெடிச்சு தீபாவளியை கொண்டாடுறதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் வந்து நிறையவே இருக்கு. ஃபைனலா நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஆஃபர்ஸ் என்ற வார்த்தையை நம்பி ஏமாறாம நல்லா அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணி தரமான பட்டாசுகளை சரியான விலையில வாங்கி புத்திசாலித்தனமாக பட்டாசுகளை வாங்கி தீபாவளிய ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க. சோ, இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.